சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் தினேஷ் மலர். இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பல்லர்களுக்கு வந்து வரலாறு இருக்கா அப்படின்ட்டு சில மாற்று சமூகங்களை சார்ந்த தமிழ் சமூக உறவுகள் வந்து கேள்விட்டுட்டு வராங்க. அதே சோசியல் மீடியாலையும் சரி, இல்லை மூணு தளங்களையும் தவறான ஒரு கண்ணோட்டத்தால் தவறான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த பதிவு. பல்லர்களுக்கு என்ன வரலாறு இருக்குன்னு கேட்டால் அந்த அறிவு ஜீவனுக்காண்டி தான் இந்த பதிவு பண்ணுறோம். ஏன்னா வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட், உங்களுக்கு சந்தேகம் எதுன்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கேள்வியை வந்து நீங்கள் டைப் பண்ணிகிட்டே போயிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்காது. உங்களோட நம்பரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாகரிகமான முறையில் இதை விவாதிப்போம். இந்த சேனலில் மெயின்டைன் பண்ணக்கூடிய தம்பி ஒரு ரெண்டு மூணு பேர் மெயின்டைன் பண்ணுறானுங்க, அவனுக்கு அதை பார்த்துட்டு இருக்கானு. ஏன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதோட சரி, அந்த கமெண்ட்ஸ் பார்க்குறக்கெல்லாம் எனக்கு நேரம் பத்தாது. ஸோ அவங்க வந்து நாகரிகமான முறையில் விவாதிப்பானுங்க. நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவனும் சேமாக தான் பண்ணுவானு. இப்போ நான் அவங்களோட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தம்பி பேட் கமெண்ட்ஸ் யாராவது பண்ணாங்க அப்படின்னா அதை டெலிட் பண்ணிவிடுனு தான் சொல்லியிருந்திருக்கேன். ஸோ சந்தேக உள்ள உறவுகள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கமெண்ட் வந்து உங்களோட நம்பரை வந்து பதிவு பண்ணுங்கள், நாகரிகமான விவாதிப்போம். தமிழ் சமூகங்களிடையே வந்து போகிற காலகட்டங்களில் வந்து ஒரு வன்மம் இல்லாமல் சுயசாதி பற்றோடையும் பிரசாதி நட்போடையும் போவோம். பல்லருக்கு வரலாறு இருக்கான்னு கேட்டிருந்தீங்கல்ல, ஒரு சில கோயில்களை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஏன்னா நீ அடுத்தடுத்த காணொலியில் வந்து இந்த பல்லர் சமுதாயத்துக்கு எந்தெந்த கோயிலில் வந்து முதல் மரியாதை இருக்குது அப்படின்றத அடுத்தடுத்த காணொலியில் நாங்கள் பதிவு பண்ணுறோம். இப்போதைக்கு ஒரு சில முக்கிய பிரசித்தி பெற்ற கோயில்களில் தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? முதல் எடுத்துக்கிட்டோம்னா கோவை பகுதியிலேருந்து வருவோம். கோவை பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் வந்து சிவன் மல்லராகவும் வந்து பார்வதி வந்து மல்லத்தியாகவும் சேற்று உலகி நாற்று நடவு திருவிழா வந்து அது வருஷம் வருஷம் ஆணி மாதம் வந்து நடைபெறுது. இது வந்து மிக சிறப்பு மிக்க ஒரு விஷயம். இது வந்து தொன்று தொட்டு பாரம்பரியமாக நடந்துகிட்டு வருது. இதை பற்றி இங்கே உள்ள இன்னும் ஒரு சில பேர் வந்து சிவன் எப்படா மல்லரானார், நாற்று நட்டார் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து புரிதல் இல்லாமல் ஒரு சில கேள்விகள் வைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் இங்கே போய் பார்க்குறக்கான நேரங்கள் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி சிவன் வந்து என் சமூகத்தன்னு சொல்கிறவங்க வந்து எந்த ஒரு ஆவணங்களுமே கிடையாது. ஏன்னா வந்து சும்மா ஒரு குறிப்பிட்ட அந்த தனிநபர் எழுதின புக்கை வச்சுக்கிட்டு வந்துட்டு இதுதான் சிவன் வந்து எங்கள் சமூகத்தை சார்ந்தவர், அந்த பாரிஜாதம் இந்த சீமான் பேசுகிறெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ட்டு ஒரு சில வேற்று சமூகத்தை சார்ந்தவங்க வந்து இந்த மாதிரி பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சிவன் வந்து மல்லராகவும் பார்வதி வந்து மல்லத்தியாகவும் மாறி நாட்டு நடுவத்தில் வந்து கோவை பட்டீஸ்வரில் நடக்குது. இதை பற்றி அந்த கோயிலில் உள்ள குருக்கள் என்ன சொல்கிறான்றத அந்த வீடியோவையும் அந்த நாட்டு நடுவத்தில் அந்த சம்மந்தமான வீடியோவை இப்போ பாருங்கள். ஐயப்ப முனிவர் குறிப்பிடுகின்றார், பள்ளுப்படலம் என்று ஒரு படலம், பள்ளர்கள் என்பது ஆதிகாலத்திலே மல்லர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை உறுதியாக அறுதியிட்டு கூறுகின்றார். சில பாடல்களிலே மல்லர்கள்தான் பள்ளர்கள் என்றும், பள்ளர்கள்தான் உழவுத் தொழில் செய்தார்கள் என்பதையும் குறிப்பிட்டு பல இடங்களிலே சொல்லுகின்றார். அந்த நிலையிலேதான் பெருமானும் அந்த இனத்தாரோடு சேர்ந்து தானும் மல்லராக இருந்து நாற்று நட்டார் என்பதை குறிப்பிடுகின்றார். இது மிகச் சிறப்பான ஒரு புராணமாக கூறப்படுகின்றது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து அப்படியே வந்துட்டோம்னா கோவை பகுதியிலே வந்து நிறைய கோயில்கள் வந்து இருக்குது. தேவேந்திரகுல வேளாள சமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வந்து கோவிலே வந்து கோனியம்மன் தேர் திருவிழா, அது வந்து தொடர்ந்து வந்து தேவேந்திரகுல வேளாள சமுதாயத்து தான் வந்து தேர் உரிமை எல்லாமே முதல் மரியாதை எல்லாமே வழங்கப்பட்டு வருது. ஆண்டுதோறும் மாசி மாதம் கொண்டாடப்படும் இவ்விழாவில் பெரும் நிகழ்வாக தேர் ஓட்டும் நிகழ்வு நடைபெறுகிறது. அனைத்து கோயில்களிலும் உள்ளது போலவே இந்த தேரையும் துவக்கி வடம் பிடித்து சென்னை இட்டு தேரை இயக்கும் முழு உரிமையும் அப்பகுதி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கே பாத்தியப்பட்டதாக இருக்கிறது. பல லட்சக்கணக்கான
அதே போல் கோவை பக்கத்தில் இருக்கக்கூட அவினாஷி, அவினாசியில் வந்து சுந்தரேஸ்வரர் சிவன் பார்வதியான திருக்கல்யாணம் நடக்கும். இது வந்து அங்கே தெப்பத்தேர்விழா நடக்கும். இதுலேயும் வந்து தேவேந்திர குல வேளாள் சமுதாயத்து தான் மரியாதை, முதல் மரியாதை. அதுக்கான வீடியோ இதில் 11 பார்த்துக்கோங்க. நம்ம பழனி எடுத்துக்குவோம், இன்றைக்கி வந்து பிரசித்தி பெற்ற கோவில். ஏன்னா வந்துட்டு பழனி எப்பேற்பட்ட கோவில், உங்களுக்கு பாலதண்டாயத்தப்பனுக்கு கோயில் எப்படி தெரியும். அங்கே வந்து எத்தனை சமூகங்கள் இருக்கும்போது, குறிப்பாக வந்து பல்லர் என்று சொல்லக்கூடிய இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு முதல் மரியாதை இருக்குதோ, முதல் மரியாதை முதல் பரிவட்டம் கட்டும் நிகழ்வு வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு நடக்குது. இது வந்து தமிழினவேந்தர் திரு ஜான் பாண்டியர் அவர்கள் வந்து வருஷ வருஷம் பரிவட்டம் வாங்கிட்டு இருக்காரு. அதே போல் மேலே தண்டாதபாணி கோயிலில் முருகன் சந்தனில் இருக்கக்கூடிய அந்த தங்க தேரை வந்து முதல் வந்து பல்லர் என்ற சொல்லி இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்து தான் முதல் உரிமை. பல்லர் சமுதாயம் வந்து முதல்ல தொட்டு தேரை இழுத்ததுக்கப்புறம் தான் வந்து மற்ற தேர் திருவிழா வந்து அங்கே தங்கத்தேறு உருக்கும் உரிமை வந்து மாற்று சமங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. அதோட காணொலிகளையும் இதில் 11 பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க, இது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பழனி சுற்று வர்ற பகுதியில் வந்து அதை விட சின்ன சின்ன கோயில்கள் நிறையா ஆயக்குடி இந்த மாதிரி ஊர்களெலாம் வந்து தேவேந்திர குலவேளாருக்கு சிறப்பு மிக்க கோவில்களில் முதல் மரியாதை இது போன்ற நிகழ்வுகளாக இருக்குது. அடுத்து அப்படியே வந்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை வந்து பிரதி பெற்ற கோவில் மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. அங்கே வந்து வருஷ வருஷம் வந்து தெப்பத்தேர் திருவிழா வந்து நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அணுப்பண்ணடி குடும்பர்கள் அவருக்கு வந்து பரிவட்டம் கட்டப்பட்டு மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் வந்து அவரை தெப்பத்துக்கு மரியாதையாக கூட்டி வரப்பட்டு அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து கொடியசத்துக்கு அப்புறம் தான் வந்து திருவிழா வந்து அவர் தான் தொடங்கி வைக்கிறாப்பில். அப்போ இந்த பெருமை வந்து வேறு எந்த ஒரு சமூகத்துக்கு இல்லாத ஒரு பெருமை வந்து இன்னும் வந்து இந்த பல்லர் என்று சொல்லக்கூடிய இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்து தான் இருக்குது. அதோட காணொலியிலே இது 11, நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. தெப்பத்திலே சென்று இப்பொழுது மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரையும் வழிபடுகின்ற நிகழ்ச்சியை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மீனாட்சியும் சுந்தரேஸ்வரையும் வழிபடுகின்றவர்களை கோயிலுடைய தலைமை குருக்கள் அவர்களுக்கு நெற்றியிலே குங்குமம் வைத்து ஆசி செய்து இந்த தெப்ப தேரோட்டத்தை தொடக்கி வைக்க அவருக்காக உள் மனதுடன் இந்த ஆசியை வழங்குகின்ற காட்சியை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது குடும்பனார் அவர்கள் தெப்பத்திலிருந்து இறங்கி வந்து வடம் தொட்டு கொடுக்கின்ற நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது. இப்பொழுது குடும்பனார் அவர்கள் தொட்டு கொடுக்க இப்பொழுது வெள்ளை வீசுகின்ற நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. வெள்ளை வீசுகின்றார். இப்பொழுது தெப்பம் துவங்க இருக்கின்றது. தெப்ப திருவிழாவினுடைய துவக்கி வைக்கின்ற பெருமை தேவேந்தர்களுக்கு பல நூறு ஆண்டுகளாக இருந்து வருகின்ற இந்த நிகழ்வினுடைய ஆதாரபூர்வமான இந்த ஆவணப்படத்தினுடைய நிகழ்வை தான் இப்பொழுது பார்க்கிறீர்கள். அதே போல் திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகன் திருக்கல்யாணம் நடக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மறுவீடு வருதல் பல்லர் மடத்துக்கு தான் வந்து முருகன் வந்து மறுவீடு வருவார். இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். அது கூடி சீக்கிரமே வந்து நம்ம மூவேந்திர மீடியாவில் வந்து நாங்கள் ஒளிபரப்புறதா இருக்கோம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் இந்த டைம் முடிச்சு என்னால் அங்கே போக முடியாத சூழ்நிலை, அதை எடுக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக இந்த நிகழ்வு வந்து மூவேந்திர மீடியாவில் வந்து வெளியிடுவோம். அதே சமயம் வந்துன்னா மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா வந்து வருஷ வருஷம் நடக்கக்கூடிய இயல்பு. இதில் வந்து நிறைவாக வந்து தேவேந்திரர் பூஜை அப்படின்ற நடக்கும்.
நடக்கும். இதை கூட நம்ம மூவேந்திர மொழியில் வந்து அங்கே நடந்த நிகழ்வு வந்து நான் வீடியோ மூலியமாக அதில் பதிவுண்ணியிருந்தேன், அதை நிறையவர்கள் பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மதுரை வட்டாரத்திலே இன்னும் பல கோயில்களில் வந்து தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்துக்கு வந்து முதல் மரியாதை பரிவட்டங்கள் வாங்கப்பட்டுருக்கு. நாகப்பிரகாஷ் குடும்ப அவர்களுக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு இந்த மண்ணின் பூர்வீக மதுரை அனுப்பணியை சேர்ந்த தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த நாகப்பிரகாஷ் குடும்ப அவர்களுக்கு முதல் மரியாதை அளிக்கப்பட்டது. தற்பொழுது மீனாட்சி அம்மன் சன்னதியில் முதல் மரியாதை அளிக்கப்படுகிறது. மதுரை மண்ணின் மூத்த குடிமக்களாம் தேவேந்திர குல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த நாகப்பிரகாஷ் குடும்ப பாரமேடு தேவேந்திர குல உற வேண்டும் மஞ்சமலை கோயில் மாடு அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்க, அவுத்து விடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பொள்ளாச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா வந்து மாசனிமன் கோயில் அங்கேயே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு தான் முதல் மரியாதை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 மடங்கள் இருக்குது. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த 9 மடங்கள் இருக்குது. அது சீரமைக்கப்பட்டு அங்கே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட உரிமைகள் வந்து வேறு ஒரு சமூகத்துக்கு மாற்றப்பட்டது. மீண்டும் அதோடய வழக்குகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. குடி சீக்கிரம் வந்து எங்களோட உரிமையை கண்டிப்பாக நாங்கள் மீட்டெடுப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராஜபாளையத்தில் நடக்கக்கூடிய சித்திரை வெண்கொடை திருவிழா, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த குடும்பர் வந்து காலில் வந்து ஒத்த சிலம்பு இருப்பேன். ஏன்னா மதுரையை அழைச்ச கண்ணகியோட அந்த வரலாறு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த சிலம்ப கோவலன் திருடனால வந்து தப்பான தீர்ப்பு வந்து பாண்டிய மன்னர்கள் வழங்கப்பட்டனால அந்த ஒரு தப்பான தீர்ப்பு வழங்கிட்டமேனு வந்துட்டு இந்த காலமெல்லாம் வந்து சிலம்பு நீ சமக்கணும் அப்படின்னு கண்ணகி சாம விட்டுட்டு மதுரை அழிச்ச கதை உங்களுக்கு எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். அதோட தொடர்ச்சியாக வந்து இன்னும் வந்து ஒத்த காலில் சிலம்புன்னு அந்த ஒத்த காலில் வந்து அந்த சிலம்ப காலில் கட்டி இன்னும் வெண்கொடை சித்திரை வெண்கொடை திருவிழா வந்து இந்த ராஜபாளையத்தில் முதல் வந்து அந்த பள்ளப்பாளையம் இருந்தது, இப்போ வந்து ராஜபாளையம் வந்து சமீப காலத்தில் மாற்றிட்டாங்க. ஸோ இன்னும் நிறையா கோயில்களில் இந்த பல்லர் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு வந்து மிக பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கும். ஏன் அந்த பதிவில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகம், ஒரு தலித் சமூகமாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கு எப்படி ஒரு கோயில் வந்து முதல் மரியாதை முதல் உரிமை கொடுப்பான்றதை முதல் தமிழ் சமூகம் ஆகிய உறவுகள் நீங்கள் கொஞ்சம் முதல் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து நான் எந்த ஒரு சமூகத்தையும் ஒரு தாழ்த்தணுமோ அந்த மாதிரி எங்களோட நோக்கங்கள் கிடையாது. இதுவரைக்கும் பலர் என்று சொல்லக்கூடிய இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை வந்து மாற்று சமூகங்கள் வந்து நிறையா பேர் வந்து ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து யூடியூப்பில் பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க. எங்களாலையும் உங்களை போலேயே எங்களால் பதிவு பண்ண முடியும். பட் எங்களோட அதோட நோக்கங்கள் கிடையாது. போகிற காலகட்டத்தில் அனைத்து தமிழ் சமூக உறவுகளும் சுயசாதி பற்றோடையும் பிரசாதி நட்போட்டையும் பலனுன்றதான் எங்களோட குறிக்கோள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட அடையாளத்தை நம்ம அலையக்கூடாது. நான் பல்லன்றது என்னோடய அடையாளம், வன்னியன்றது அவரோட அடையாளம், கல்லர் என்பது அடையாளம், மறவர் என்பது அவங்களோட அடையாளம். இந்த அடையாளத்தை அழிச்சு ஜாதி ஒழிச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நேரத்தில்? யாரெல்லாம் ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஜாதி கலவத்தை தூண்டுவாங்க. நான் சொல்கிறேன்னா அவங்கவுங்க அடையாளத்தோடு அவங்க இருங்க. ஆனால் சுயசாதி பற்றையும் பிரசாதி நட்போடையும் பழகினோம்னாலே வந்து இந்த ஜாதி பிரச்சனைகள் வராது. அதே சமயம் பல்லர்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு வேளாண் தொழிலில் வந்து குலத்தொழிலாக கொண்ட ஒரு சமூகம். ஏன்னா இதை வந்து கூட ஒரு சில பேர் வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து இன்னும் நிறையா இதில் வந்திருக்கு. அதே சமயம் தமிழக பாடநூல்லே வந்து பதிவு பண்ணியிருக்கா. ஏழாம் வகுப்பு பாடநூல்லையும் சரி, 11 வகுப்பு பாடநூல்லையும் சரி, தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் வந்து அந்த பல்லர் என்று சொல்லக்கூடிய சமுதாயம் வந்து முழுக்க முழுக்க உழவு தொழிலில் சார்ந்த சமூகம். நெல் வயலை எண்ணிலானும் பல்லு வகைகளை எண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கான ஒரு ஆதாரங்கள் அரசு பூர்வமாகவே இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்கார காலகட்டத்திலே வந்து நெல்லுக்கு வரி கட்டின ஒரு சமூகம் அந்த பல்லர் சமூகம். ஏன்னா நிறைய பேர் வந்து பல்லருக்கு என்ன வரலாறு இருக்குது, பல்லர்கள் வந்து வரலாற்று திருடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில புரிதல்லாத கூமுட்டைகளுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, மெயினாக எங்களோட வரலாறு வந்து கடல் ஆராய்ச்சியாளர் திரு ஒரிசா பாலவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து மார்க்சோ விக்டராக இருக்கட்டும், இல்லை வந்து ரஹ்மான் அவர்களாக இருக்கட்டும், இல்லை சக்திவேல், இன்னும் எண்ணற்ற கதிரவன், இன்னும் நிறையா வரலாற்று ஆய்வாளர்கள், இவங்க நான் சொன்ன எல்லாருமே வந்து மாற்று சமூகத்தை சார்ந்தவங்க. இவங்க எல்லாருமே வந்து பல்லர்கள் தான் பாண்டியர்கள், இவங்க வந்து ஒரு மரத நடக்கூடிகள், இவங்க ஒரு அரசாண்ட குலம் அப்படின்றதுக்கான சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, வரலாற்று ஆய்வாளர்கள்
வந்து எங்களோட பெருமையில சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் சமூகத்தை சொன்னால் அந்த வரலாற்று பதிவுகளை நாங்கள் சொல்ல குடி சீக்கிரமே வந்து இந்த வரலாற்று ஆய்வாளர்லாம் வந்து எங்கள் சமூகத்தை பற்றி பெருமையாக சொல்லி இந்த ஒவ்வொரு காணொலியும் வந்து நம்ம மூவேந்திர மீடியாவில் நாங்கள் பதிவுன்றதாக இருக்கிறோம். அதே சமயம் ஏன் இந்த பதிவெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, போகிற காலகட்டத்தில் வந்து சும்மா தேவையில்லாத ஒரு விஷயத்தை, ஒரு வன்மத்தை தேவையில்லாமல் தூண்டுறதை விட்டுட்டு ஒரு சமூகத்தோட வரலாறு என்ன, ஒரு சமூகத்தோட பண்பாடு என்ன அப்படின்றத மொதல் வாழ்வியல் என்னன்றதை மொதல் தெரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்சி பட்டியலில் இருக்கனால எல்லா சமூகமும் ஒன்றாயிட முடியாது. ஏன்னா பல்லர் என்று சொல்லக்கூடிய இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட வாழ்வியல்ன்றது வேறு, வாழ்வியல்ன்றது வேறு, கல்வின்ற இது கலாச்சாரம் என்பது வேறு, இந்த மாதிரி அடிப்படையில் இருக்கும். ஸோ அந்த பட்டியலுக்கள் எல்லாருமே நாங்கள் என்ன ஒன்றாயிட முடியாது. எங்களோட உட்பிரிவுகளான குடும்பன், மூப்பன், பல்லன், பன்னாடி, வாதிரியார், தேவேந்திரன், கடையான், இன்னும் எண்ணற்ற பிரிவுகள் இருக்குது. நெல் வயலால் எண்ணினால், நெல் வயலை எண்ணினாலும் எண்ணிலாம், பல்லு வயலை எண்ண முடியாது அப்படின்ட்டு எங்களுக்குள்ள நிறைய கிளைக்குடிகள் இருக்குது. இன்றைக்கி கூட வாதிரியார் சமூகம் எங்களை இணைக்காது அப்படின்னு சொல்லிட்டாராங்க. அது ஒரு சில பேர் அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க, திராவிடத்தின் சூழ்ச்சியால் அதை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கும் அப்படி ஒத்து வரல அப்படின்னா அவங்களை ஒதுக்கி விட்டு நாங்கள் மற்ற பிரிவுகளை ஒன்றிணைச்சு நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் அரசாணம்னு வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, பலருக்கு என்ன வரலாறுக்குன்னு கேட்டிங்க, ஒரு சில ஆவணங்கள் மட்டும்தான் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு மேற்கொள் எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பலர்களுக்கு என்ன வரலாறுக்குன்னு கேட்குற ஒரு சில அறிஜீவன்களை வந்து எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட வரலாறு நாங்கள் தொடர்ந்து இதில் பதிவு பண்ணிட்டு வரோம். நாங்கள் எந்த இடத்துல எல்லாம் மரியாதை வாங்குகிறோம், எந்த அளவுக்கு வந்து இந்த சமூகம் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் ஆதாரப்பூர்வமாக நாங்கள் கேட்டோம். நிறைய பேர் ஆதாரம் கேட்டீங்க. ஆதாரம் கேட்ட ஒரு சில ஆட்களுக்காண்டி தான் மெயின் அந்த ஆதாரத்தோட நான் அது பதிவு பண்ணுறேன், சரிங்களா? ஸோ தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோட வரலாறுகளும் சரி, பண்பாடுகளும் சரி, கோயில் ஆலயங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் மரியாதைகளும் சரி, மீண்டும் வந்து அடுத்தடுத்த காணொலியில் வந்து நாங்கள் தொடருவோம். என்றைக்குமே தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகள் வந்து சுயசாதி பற்றையும் பிரசாதி நற்பையும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நான் தினேஷ் வல்லார். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மூவேந்தர் டிவி என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.